சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 12,000 எடுத்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்டர்லாம் இருக்குல்ல பட்டு, அந்த ஜருக வர்ற பார்டர்லாம் வந்து ஒரு மாதிரியாக நச நசன்னு பிரிய ஆரம்பிக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. பார்டர் வந்து தனியாக வச்சு கொடுப்பாங்களா என்னென்னு தெரியல. இந்த சாரீ அப்படியே இருக்குங்க. ஒரு மாதிரி நஞ்சு போனால் இத்து போனால் எந்த பிரிவுலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு எதுவும் பண்ண முடியுமா, எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஏன்னா சாரீஸை வந்து நம்ம போட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதாஸ் அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோட சாரீ கலெக்ஷன்ஸ் வீடியோ தான். ஆக்சுவலாக என்கிட்ட இருக்க சாரீஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 19 சாரீஸ் தான் இருக்குது. ஏன்னா நான் சாரீஸ் அந்தளவுக்கு கட்ட மாட்டேன். ஸோ வந்து சாரீஸ் என்கிட்ட இருக்காது. எல்லா ரஃபீஸ் சாரீஸ் எல்லாமே சேர்த்தே என்கிட்ட இருக்கிற சாரீஸ் பார்த்திங்கன்னா 19 சாரீஸ் தான். எனக்கு வந்து சாரீஸ் அந்தளவுக்கு பிடிக்காது. நான் சுடிதார் டாப்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய வேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோடய சாரீஸ் கலெக்ஷனில் அந்த 19 சாரீஸ் என்னன்றதை நான் காட்டுறேன். அது ஃபுல்லாக கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் சாரீஸ் பார்த்தோம்னா என்னோட தம்பியோட மேரேஜ்க்கு வந்து நானும் அக்கா ரெண்டு மூணு பேருமே வந்து சேமாக கட்டணும் அப்படின்றதுக்காக ஒரே மாதிரியே எடுத்தோம். ஸோ அதோட பிக்சரை நான் அதை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த சாரீஸ் பார்த்திங்கன்னா நல்ல மெரூன் கலரில் கல்யாண சாரீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதோட டிசைன் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நல்ல ஒர்க்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சிம்பிளாக எடுத்தாலுமே கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்தோம். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 2,000 மேலே. ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா அந்த டிசைன்ஸ் வந்து அதிலேயே இருந்துச்சு. அந்த பேக் சைடு இருக்க டிசைன்ஸ் வந்து ப்ளவுஸ்லேயே இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து அட்டாச் பண்ணிட்டு அப்படியே தைச்சிட்டேன். கையில் மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த ப்ளவுஸ் போட்டு நாங்கள் மேரேஜில் வந்து அட்டன் பண்ணோம். ஸோ மூணு பேருக்குமே ஒரே மாதிரி இருந்துச்சு. இது வந்து தம்பி மேரேஜுக்காக எடுத்தது. ஃபஸ்ட் நாங்கள் மூணு பேர் அக்கா தங்கச்சி எடுத்திருக்கோம். அது இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட என்னோடய ஃபஸ்ட்டு பொண்ணோட பர்த்டேக்கு எடுத்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 சாரீஸ் ஒரே மாதிரி டிசைன்ஸில் எடுத்துகிட்டு வந்தாங்க. கலர் மட்டும்தான் வேறு. இது பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் மாங்கா டிசைன்ஸ் வச்சு இன்னொரு சாரீஸ் இருக்குது. அது வந்து மெரூன் கலரில். ஸோ மாங்கா டிசைன்ஸ் இதே டிசைன் சேம் டிசைன்ஸ் தான் வரும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சாரீஸ் முன்னாடிலாம் எடுக்கும்போது என் ஹஸ்பண்ட்ஸ் பாவடையும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிசைன்ஸ் தான் ப்ளவுஸில் போட்டு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க வந்து எனக்கு அந்தளவு தெரியாது சாரீஸ்க்கு இவ்வளோ ப்ளவுஸில் வந்து டிசைன்ஸ் போடணும் வைக்கணும் அப்படின்லாம் அப்போ தெரியாது எனக்கு. ஸோ அதனால் சிம்பிளாக போட்டாச்சு. ஸோ இந்த சாரீ எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நாத்தனாவோட மேரேஜ்க்கு எடுத்தோம். நானும் என் குழந்தை முன்னாடி ஒரே மாதிரி எடுக்கணுன்றக்காக இந்த டிசைன்ஸ் வச்சு எடுத்தோம். ஸோ இந்த சாரீ தான் எனக்கு நான் தான் பார்த்து செலக்ட் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு இதிலேயே வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவங்க குடோனில் போய் எடுத்துகிட்டு வந்து தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து நானும் என்னோடய குழந்தை முன்னாடி ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படின்றக்காக இந்த சாரீ வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா 8,000 எபோ தான் அமௌண்ட்டு. சாரியோட ரேட் வந்து 8,000 மேலே இருந்துச்சு. ஸோ ஒர்க்கு பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி ஒர்க்கு. ஸோ டிசைன் நான் வந்து எடுத்துட்டேன். பட் வந்து ப்ளவுஸ் வந்து லேட்டாக கொடுத்துட்டு ஸோ அவங்க வந்து டக்கு டக்குன்னு டிசைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து ப்ளவுஸில் வந்து டிசைன்ஸ் வச்சு கொடுத்துட்டாங்க. பட் சாரீ கட்டும் போது அட்டகாசமாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, எனக்கே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு சாரீ கட்டியிருந்தப்போ. ஸோ சிம்பிள் டிசைன்ஸ் இந்த மாதிரி பேக் சைட் கொடுத்துட்டு இந்த ஒன்று மட்டும் வச்சுட்டாங்க. இந்த மாங்காய் டிசைன்ஸே பார்த்திங்கன்னா கையில் ரெண்டு இடத்துலையும் வச்சு தச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே விற்கிது. ஸோ அதை வாங்கி அப்படியே தச்சுட்டாங்க. இந்த ரெண்டு சைடும் கையில் வச்சுருக்குது. அந்த சென்டரில் வச்சுருக்க அந்த மாங்காய் டிசைன்ஸ் வந்து அப்படியே வந்து விற்கும் போல ஸ்டிக்கர் மாதிரி. அது ஒட்ட முடியாது, பட் ஒட்டினா பிஞ்சிரும்ன்றனால தச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சாரீ பார்த்திங்கன்னா என்னோடய வெட்டிங் சாரீ. ஸோ இந்த வெட்டிங் சாரீ வந்து எல்லாருமே வேறு மாதிரி கட்டுவாங்க. பட் எனக்கு இவராக தான் போய் செலக்ட் பண்ணார். நான் லவ் மேரேஜ்ன்றனால இவங்க தான் போய், அவங்க அம்மா நாத்துனார், என் ஹஸ்பண்ட் போய் தான் எடுத்தாங்க. ஸோ என்னெல்லாம் கூட்டிகிட்டு போகலை, இவங்களாம் எடுத்து தச்சு வச்சுருந்தாங்க. பட் இது இதோட ப்ளவுஸ் கிடையாது, சிம்பிளாக தச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம். ஒரு ஒர்க் இருக்காது, எதுவுமே இருக்காது, சும்மா பிளெயினாக சாரீஸ் உள்ளதை எடுத்து அப்படியே தச்சுருந்தாங்க. ஸோ வந்து இது வந்து அதுக்கப்புறம் நான் இந்த சாரீக்கு எடுத்து ப்ளவுஸ் எடுத்து ஜாஸ்மின் ப்ளவுஸ் எடுத்து நான் தச்சது. ஸோ இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ், செம்ம ஒர்க்கு. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப ரெண்டு மூணு சாரீஸில் நான் போட்டிருப்பேன் இந்த டிசைன்ஸே. ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிசைன்ஸ். நல்லா இது வந்து கழுத்து இறக்கம் கொடுக்கும், அதனால எனக்கு இந்த டிசைன்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் நிறைய சாரீஸில் போடுவேன். இதுதான் என்னோட கல்யாண வெட்டிங் சாரி, என்னோட வெட்டிங் சாரீஸு, கல்யாண சாரீஸு. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ப்ளவுஸு. ஏன்னா இந்த டிசைன்ஸ் வந்து எனக்கு மோஸ்ட்லி பிடிச்ச டிசைன்ஸு. என்னோடய வெட்டிங் சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி இந்த கலர் யார்கிட்டையும் இருக்காது. ஸோ என்கிட்ட இந்த வந்து மைல்ட் கலரில் வந்து எடுத்திருந்தாங்க. இதை நான் கட்டிட்டு ஒரு 3 டைம் 4 டைம் நான் இதை கட்டிட்டேன் ஆஃப்டர் மேரேஜு. அப்போ எல்லாருமே கேட்டாங்க இந்த சாரீ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 12,000 எடுத்தாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பார்டர்லாம் இருக்குல்ல பட்டு, அந்த ஜருக வர்ற பார்டர்லாம் வந்து ஒரு மாதிரியாக நச நசன்னு பிரிய ஆரம்பிக்குது.
இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில. பார்டர் வந்து தனியாக வச்சு கொடுப்பாங்களா என்னென்னு தெரில. இந்த சாரீ அப்படியே இருக்குங்க. ஒரு மாதிரி நஞ்சு போனால் இத்து போனால் எந்த பிரிவுலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு எதுவும் பண்ண முடியுமா, எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஏன்னா சாரீஸை வந்து நம்ம போட முடியாது, அது கல்யாண சாரீஸு, அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட் போன பர்த்டேக்கு வந்து ரெண்டு இது எடுத்தோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்னொரு மெரூன் கலர் சாரீஸோட ப்ளவுஸ் இது. இது பார்த்திங்கன்னா அதே டிசைன்ஸ் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த வெட்டிங் டேக்குள்ள டிசைன்ஸ் சேம் டிசைன்ஸ் தான் இதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த டிசைன்ஸ் வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய பேர் இந்த டிசைன்ஸ் உனக்கு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த டிசைன்ஸ் தான் நான் வச்சுருப்பேன் நிறைய சாரீஸில். ஸோ இந்த சாரீஸ் தான் நான் சொன்னது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து மல்டி கலர், இந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பாக்ஸாக இருக்குல்ல, அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா மல்டி கலரில் இருக்கும். ஸோ மாங்காய் டிசைன்ஸ் வந்து அதுலேயும் இதே சேம் டிசைன்ஸ் தாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்குது, அது கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக, அது மல்டி கலரில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து மெரூன் கலரில் கோல்டன் கலர் கலந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாரீ தான் நான் பாப்பாவோட பர்த்டே அன்றைக்கி இந்த சாரீ தான் நான் கட்டியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா என்னோட கொழுந்தனோட மேரேஜ்க்கு எடுத்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக தைச்சிருப்பேன், பயங்கரமாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 1500 மேலே போயிடுச்சு தைக்கிறதுக்கு மட்டும். ஸோ ஒர்க்கு வச்சு ஃபுல்லாக வந்து கையில் பண்ண ஒர்க்கு, அது போக பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ணாங்க. ஸோ அந்த எம்ப்ராய்டிங் மேலே அந்த ஃபினிஷிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கு வச்சு பண்ணி கொடுத்தாங்க. பட் இது வந்து வெளியில் எனக்கு எப்படின்னு தெரியல, பட் வந்து அவங்கக்கிட்ட நான் தைச்சப்போ, நான் ரெகுலராக ப்ளவுஸ் தைக்கிறவங்கள்ட்ட தைச்சப்போ இது வந்து 1500 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா என்னோட கொழுந்தனோட மேரேஜ்க்கு எடுத்திருந்தோம். அதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க்கு வச்சு தான் பண்ணியிருந்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த இது வந்து ஒரு பூ டிசைன்ஸு, இது வந்து நான் ஒரு இதில் ஒரு இதில் பார்த்துருந்தேன், கேட்லாக் மாதிரி காட்டிருந்தாங்க. ஸோ அதை வச்சு எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. இதோட சாரீஸ்மே பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க்கு வச்சது தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த சாரீஸ் கிட்ட வந்து 9000 கிட்ட இந்த சாரீஸு, உங்களுக்கு பார்க்கும்போது சிம்பிளாக இருக்க மாதிரி தெரியும், பட் வந்து நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தா தெரியும் அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து அழகாக வச்சுருப்பாங்க. இந்த சாரீஸ் வந்து 9000 மேலே நல்லா ஹெவி ஒர்க்கு வச்சது தான். ஸோ கட்டும்போது அழகா இருக்கும். இதே இதுல தான் என்னோட பொண்ணுக்கு வந்து நான் வந்து பட்டுப்பாவடையில ட்ரெஸ் எடுத்தேன், இதே மாதிரி தான் இருக்கும். அந்த மேல இருக்கு பாத்தீங்களா, கிரீன் கலர், அதே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட வெட்டிங் டேக்கு வந்து என் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தது. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ் தான் வந்திருக்கும், மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்குங்க, கட்டுறதுக்கு வந்து அவ்வளோ அழகா இருக்கும். இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம், காமன் பிளவுஸ் மாதிரி இந்த பிளவுஸை யூஸ் பண்ணிப்பேன் நான். ஸோ சிம்பிளா ஏதாச்சும் பிளவுஸ் நமக்கு செட் ஆகல அப்படின்னா நான் இந்த பிளவுஸ் எடுத்து போட்டு அந்த சாரீஸை மேனேஜ் பண்ணிப்பேன். ஸோ இதோட சாரீஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ வித் இந்த ரெட்டு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சேமாக அந்த இதில் சொல்லியிருப்பேன், ரெண்டு மூணு இதில் நான் பண்ணியிருக்க ஒர்க்கு அதே டிசைன்ஸ் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதே பண்ணியாச்சு. இது வந்து வெட்டிங் டேக்கு எடுத்து கொடுத்தது, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்தது. ஸோ பிடிச்சிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கா பொண்ணு, இதுதான் அதோடய சாரீஸு. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளாக தெரியும், கட்டும்போது நல்லாவே ஹெவியாக இருக்கும். அதாவது அந்த ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் சிம்பிளாக வந்து கிராண்டாக தெரியும், கட்டும்போது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு எனக்கு இந்த சாரீஸு. ஸோ நான் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணுறது காட்டிலே அவர் தான், எங்கள் ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் போய் எடுக்கவே கிடையாது, அவராக எடுத்துகிட்டு வந்த சாரீஸ் தான். ஸோ வந்து இந்த வெட்டிங் டேக்கு, குழந்தை வைஃபுக்கு, அக்காவோட இந்த மாதிரி சில இதுக்கு மட்டும்தான் போய் நானாக எடுத்திருக்கேன். அந்த கிரீன் கலர் சாரீஸ் அந்த 7000 மேலே சொன்னதா அது, அப்புறம் 9000 மேலே சொன்னதா அந்த சாரீஸ், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன்று அக்காவோட தம்பியோட வெட்டிங் டேக்கு எடுத்தேன்னு சொல்லி நாங்கள் அக்காலாம் சேர்ந்து எடுத்தோன்னு சொன்னதா அந்த சாரீஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்தது. அப்புறம் இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்து பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி வீட்டில் வச்சு சாரீஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க, போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நாத்தனார் வந்து ஒரு பச்சை கலரில் எடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து அதே இதில் நம்ம ரெண்டு பேர் எடுப்போம்னு சொன்னாங்க, பட் எனக்கு வந்து அது பிடிக்கல, அதனால பார்த்தீங்கன்னா நான் இந்த டார்க் க்ரீன் கலரில் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானது, கல்யாணம் முடிஞ்சும் 2 வந்து எங்கிட்ட ஒரு சாரீஸ் கிடையாது, அப்போது வந்து இந்த சாரீஸ் எடுத்துக்கிட்டாங்க, இந்த பிங்க் கலர் சாரீஸு. இது பார்த்தீங்கன்னா நான் தீபாவளிக்கு வந்து ஒரு சாரீஸ் எடுத்திருந்தேன், ஆக்சுவலாக அந்த சாரீ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்தது. இது வந்து ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 மேலே தான். ஸோ இதோட ப்ளவுஸ் வந்து செம்ம ஒர்க்கு வச்சு பண்ணேன். இது வந்து இந்த ஒர்க் வச்சு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வாங்கின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2500 கிட்டே வாங்கினாங்க. ஸோ இந்த சாரீஸ் வந்து வாங்கி நான் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு மேலேயே வீட்லேயே தாங்க வச்சுருந்தேன், கட்டவே இல்லை, அப்படியே புதுசாகவே தான் இருந்துச்சு. ஸோ நான் யதார்த்தமாக என் தம்பி மேரேஜ் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்
பண்ணி ப்ளவுஸ் தான் தச்சிட்டேன். பட் அக்கா அவங்க சொல்லிட்டாங்க நம்ம சேமாக கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த சாரீஸ் அப்படியே வச்சிட்டேன். இதுதான் அதோட சாரீஸு, ப்ளவுஸோட சாரீஸு. ஸோ ஒர்க்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கட்டிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்குமே இருக்காதுங்க, இது காஞ்சிபுரம் பட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதில் எடுத்தது இந்த சாரீஸு. ஸோ இந்த மல்டி கலரில் எனக்கு இப்படி பாக்ஸ் போட்டு வேணும்னு சொல்லி தேடி பிடிச்சி எடுத்தது. போத்திஸில் தான் இந்த சாரீஸ் எடுத்தேன், தீபாவளி எப்போ எடுத்தேன். பட் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மொதல் கட்டினது பார்த்தீங்கன்னா என் குழந்தனோட பையனோட பர்த்டேக்கு தான் நான் இதை கட்டினேன். ஸோ செம்ம கிராண்டாக இருந்துச்சு. இதோட பிக்சர் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கேரளா என் ஹஸ்பண்ட் போயிருந்தப்போ 2 கேரளா சாரீஸ் எடுத்துகிட்டு வந்தார். பட் அந்த கேரளா சாரீஸில் ஒரு சாரீஸ் பார்த்தீங்கன்னா அக்கா கிட்ட கொடுத்துட்டேன், இன்னொரு சாரீஸ் வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஸோ மோஸ்ட்லி என்கிட்ட கொஞ்சம் இதாக இருக்கிற சாரீஸ், அதாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதை நான் வந்து ரெண்டாக வச்சுருந்தேன்னா அக்காங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேரளா சாரீஸும் அக்கா கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 2 ப்ளவுஸுமே என்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா ப்ளவுஸ் வந்து அக்காவுக்கு செட் ஆகாது, அக்கா வந்து ப்ளவுஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதோட ப்ளவுஸ் ரெண்டுமே நான் வச்சுக்கிட்டேன். இது இதோட ப்ளவுஸு. ஸோ இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா என் நாத்து நான் எடுத்து கொடுத்தது. இந்த எதுக்காக எடுத்தாங்கன்னா கொழுந்தனோட ஒய்ஃபை வந்து நாங்கள் வந்து பூ வைக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போ வந்து நாங்கள் சாரீஸ் எடுத்துகிட்டு போனோம். ஸோ அது வாங்குறதுக்கு என் நாத்தனாவும் மாமியாவும் போயிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் போய் அந்த பிள்ளைக்கு எடுக்கும்போது எனக்கும் எடுக்கணும் அப்படின்றதுனால இந்த சாரீஸ் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இந்த சாரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெட் கலர் சாரீஸ் எல்லோரும் சேர்த்து கட்டினேன்ல, அதோட ப்ளவுஸ் இதுக்கு போட்டு இந்த சாரீஸ் கட்டினாலும் செம்ம கிராண்டாக இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டான சாரீ தான். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும், எல்லோ கலர் சாரீஸு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸே வந்து ஒரு 4-5 டைம் கட்டியிருக்கேன். சிம்பிளாக இருக்க சாரீஸ் தான் நான் வேர் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அந்த டிசைன்ஸ் மட்டும் ப்ளவுஸ்க்கு நல்லா ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் இந்த சாரீஸோட கதையை கேட்டிங்கனாலே பெருசாக டென்ஷன் ஆயிடுவேன், நான் அந்தளவு சண்டை போட்டிருக்கேன் இந்த சாரீஸ்க்கு. இந்த சாரீஸ் வந்து மாலில் போய் எடுத்தாங்க. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே, காஞ்சிபுரம் ஒரிஜினல் காஞ்சிபுரம் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்தாங்க. செம்ம லேஸாக இருக்குங்க, கட்டுனீங்கன்னா பயங்கர கிராண்டாக தெரியும். நம்ம கல்யாண சாரீஸ் கட்டிட்டு இதுக்கு செம்ம ஒர்க்கெல்லாம் வச்சு பண்ணுவாங்களா அந்த மாதிரி, இது வந்து காஞ்சிபுரம் ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்லிட்டு 10,000க்கு மேலே மாலில் எடுத்தது. ஸோ கடையிலலாம் எடுக்கல, மால் இருக்கிற மதுரையில் அந்த மாலில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த சாரீஸ் வாங்கிட்டு வந்தப்போ கொஞ்சம் சண்டைலாம் நடந்துச்சு. 10,000க்கு மேலே எடுத்துகிட்டு வந்தாங்க வெட்டிங்கு அப்படின்னா எனக்கு கடுப்பாகுமா அதான் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டேன். ஸோ இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா 2 சாரீஸ் சேமாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க, சும்மா சிம்பிளாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வெட்டிங் டேக்கு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. 2 சாரீ எடுத்துகிட்டு வந்தாங்க, ஒன்று க்ரீன் கலரில், லைட் க்ரீன் கலரில், இன்னொன்று வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் எடுத்துகிட்டு வந்தாங்க. மோஸ்ட்லி பாருங்கள் ரெட்டு க்ரீனு எல்லோ இந்த மாதிரி இது கலந்து தான் வரும் என்கிட்ட இருக்க சாரீஸ்லாம். ஸோ இந்த க்ரீன் தான் சொன்னேன், இது ரெண்டுமே சேர்த்து வெட்டிங் டேக்கு வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து நம்ம சிம்பிளாக கட்டணும்னா இந்த மாதிரி சாரீஸ் தாங்க என்கிட்ட சிம்பிளாக கட்டுறதுக்கு இருக்குது. இன்னும் 2 சாரீஸ் இருக்குது, பிங்க்கும் மெரூனும் அப்புறம் ப்ளூ, அந்த மாதிரி சாரீஸ் தாங்க என்கிட்ட சிம்பிளாக கட்டுறதுக்கு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ் ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ கூட ரீசெண்டாக 2 டேஸ்க்கு முன்னாடி கூட நான் இந்த சாரீஸ் கட்டியிருந்தேன். ஏன்னா எனக்கு நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ கட்டுறது தான் பிடிக்கும். இது வந்து எனக்கு என்னென்னு தெரியல, கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் அந்த சாரீஸ் வந்து நான் கட்டிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீஸ் கூட இது. ஸோ இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சாரீஸே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ எடுத்துகிட்டு வந்தது இந்த சாரீஸ், ஒரு மெரூன் கலர் சாரீஸ் நெக்ஸ்ட் ஒன்று வரும். அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கல்யாணம் முடிச்ச புதுசில் சாரீஸே இல்லை, ஒரு சாரீ கூட கிடையாது, சுடிதார் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நீ சாரீ கட்டணும் எங்கள் அத்தை திட்டினால இந்த சாரீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது இந்த ப்ளூ பிங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த 3 சாரீஸுமே. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் போத்தீஸில் வந்து ரெடிமேடாக எடுத்தது. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து நான் எல்லாத்துக்குமே போட்டுப்பேன், ஏன்னா கோல்டன் தானே. ஸோ எல்லாத்துக்குமே எனக்கு செட் ஆகிறது தான். ஸோ என்கிட்ட இருக்க சாரீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இந்த சாரீஸ் கலெக்ஷன் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. மற்றபடி சிம்பிளாக கட்டுறதுக்கு இந்த பூனம் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க, பாலிஸ்டர் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாரீஸ்லாம் என்கிட்ட கிடையாது. ஏன்னா நான் கட்டுற மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் தான் நான் கட்டுவேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வருஷத்தில் ஒரு 2-3 டைம்ஸ் கட்டுறதுன்றதே பெருசு, கிராண்டான சாரீஸ் கட்டுறது. மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கட்டுறதுன்றதே பெருசு, அதுவும் கோவிட் வந்ததுன்னு சுத்தமாக கிடையாது. ஸோ இப்படி தான் என்கிட்ட இருக்க சாரீஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 19 சாரீஸ் தான், என்னோடய ரஃபீஸ் சாரீஸ் எல்லாம் சேர்த்தே பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிறது ஒரு 19 சாரீஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட்டு டபுள் க்ரீனு, ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா சேலைக்கும் ப்ளவுஸும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அது போக பார்த்திங்கன்னா பாவடையும் எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அது அவங்க அம்மாவுக்கு பண்ண பழக்கம் போல், அதனால் அந்த மாதிரியே தான் எனக்கு கல்யாணம் முடிச்ச புதுசில் வந்து இப்படி தான் பாவடையோடு சேர்த்து சேர்த்து தான் எனக்கு வந்து சாரீஸ் எடுத்து கொடுத்தாங்க. என்கிட்ட இருக்க சாரீஸ் வந்து இவ்வளோதாங்க, இன்னும் வரையுமே அப்படி தான் இருக்குது. இன்னும் ஒரு 4-5 சாரீஸ் இப்போ ரீசெண்டாக எடுத்தது இருக்குது, பட் அது எதுவுமே ப்ளவுஸ் தைக்கலை. இதில் நான் காட்டின சாரீஸ் மட்டும்தான் இப்போ நான் வரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ நான் சாரீ கட்ட மாட்டேன், அதனால தான் வந்து நான் சாரீஸ் அதிகமாக எடுக்கலை. அப்புறம் வந்து என்கிட்ட இருக்க சாரீஸே வந்து நான் மோஸ்ட்லி நிறைய கட்டலை, அதனால தான் வந்து எனக்கு அதில் வந்து அவ்வளோவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிடிக்காது. ஸோ என்னோடய சாரீஸ் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 375 சாரீஸ்லாம் வச்சுருப்பாங்க, பட் என்கிட்ட இருக்கிறது இது தான். என்னோடய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்கள் கிட்டே சாரீஸ்லாம் எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.